மிக்ஸ் பண்ணி கிரேவி ரெடி. இது தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் கிரேவி செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையானது வெங்காயம் அரை கிலோ அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி அரை கிலோ அரிஞ்சு வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், நெய் தேவையான அளவு, 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பன்னீர், முந்திரி. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ, முந்திரி எவ்வளோ போட்டோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பெரிய சீரகம், 2 வந்து ஏலக்காய், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயம் போட்டு வதக்கணும், எண்ணெய் காயட்டும். பன்னீர் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. வெங்காயம் போட்டு போகிறோம், வெங்காயம் வதக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வளர்ந்தோம்னா போதும், இதை மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் மசிகிற அளவுக்கு மிக்சியில் மாற்றிடணும், அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி வரணும், கொஞ்சம் தக்காளி வரணும் பிறகு இது கொஞ்சம் பேஸ்ட் போட்டு 2 ஸ்பூன்ஸ் எடுத்து பண்ணி அதை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி லைட்டாக வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து சேர்த்துடலாம். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருப்போம் இந்த பச்சை ஸ்மெல் ஓரளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் எல்லாமே இதிலே போட்டாச்சு, எல்லா மசாலா ஐட்டமும். இப்போ முந்திரி, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு இதை ஒரு தட்டில் வச்சு சூடாற வச்சுருங்க. சூடாற வச்சுட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு மையை அரைச்சிக்கோங்க. சூடாக இருக்கும் போது அரைச்சிங்கன்னா கையிலலாம் பட்டுரும், அதனால் இதை நல்லா வதக்கிட்டு சூடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தட்டி எடுத்துகிட்டு வாங்க. சூடாற இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ஃபேனில் எடுத்துகிட்டு போய் ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து மறுபடியும் உங்களுக்கு செய்யும்போது காமிக்கிறேன். இது வந்து 10 பேர் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் வந்து 2 பன்னீர் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா. நாங்கள் 1 பன்னீர் தான் சேர்த்துவோம். இது 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, பூரி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி, பச்சை மிளகாய் அரைச்சி வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை. எண்ணெய் காயட்டும் லைட்டாக காஞ்சதும் இதை அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விழுதை, அரைச்சி வச்சுருக்க விழுதை. பன்னீர் கிரேவிக்கான விழுது ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் செய்கிறேன், நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பயப்படவே பயப்படாதீங்க, நான் இதை பல முறை செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கிட்ட கொஞ்சம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வதங்கட்டும். அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டிருக்கோம், வதங்கட்டும்.
வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிறத கரம் மசாலா பொடியை சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வதங்கத்தினால வெங்காயம் தக்காளிலாம் அந்த அளவுக்கு ஸ்மெல் பச்சை ஸ்மெல் இருக்காது, அதனால தான் முதல்ல வதக்கிட்டு அதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்குறோம். கொஞ்சம் இதுலேயும் நம்ம வதக்கிறதுனால அந்த ஸ்மெல்லு போயிட்டு அந்த லைட்டாக அந்த கிரேவி ஸ்மெல் வருது, இப்போவே வருது அந்த கிரேவி ஸ்மெல்லு, நல்லாயிருக்கு. இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய், தனியா, இதில் ஒரு ஸ்பூன் போடுங்க போதும். இதில் இந்த மாதிரி கரண்டியாக தான் ஒன்று, டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அந்த காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுட்டு கூட பத்தலினா டேஸ்ட் பண்ணிட்டு கூட வேணுன்ற அளவை போட்டுக்கலாம். உப்பும் அது மாதிரி தான். நான் வந்து இதில் 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ நமக்கு இது பத்தலினா கூட ஒன்றும் பயப்பட தேவையில்ல. முதல் செய்கிறவங்களாக இருந்தால் பயப்படாதீங்க. இதே மாதிரி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பத்தலினா டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், உப்பு எல்லாமே. கொஞ்ச நேரம் இதை அந்த கொதிக்க விட போகிறோம், அதனால் அது சரியாயிடும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. போட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்டைல் கொஞ்சோண்டு மேலே மஞ்சள் பொடி போடலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் போடுறேன். உங்களுக்கு காரம் உங்கள் வீட்டில் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது 1 ஸ்பூன், அதாவது குழம்புக்குன்ட்டு வச்சுருக்க எங்கள் வீட்டில் 1 ஸ்பூன் மாதிரி இருக்கும், அதில் போட்டிருக்க ஒன்று. நீங்கள் உங்கள் வீட்டில் காரம் எவ்வளோ சாப்பிட்றாங்களோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வேணுன்ற காரத்தையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதில் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு, 1/4 டம்ளருக்கு அது நல்லா அவ்வளோதான் ஊற்றிட்டு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றா நல்லாயிருக்கும். நெய் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் இதை இருந்தால் விடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும் அதுக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் போட்டாச்சு, பன்னீர் கிரேவி ரெடி ஆகியாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட உங்கள் இஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா போடுறதா இருந்தாலும் போடலாம், கொத்தமல்லி போடுறதுனாலும் போடலாம், அது உங்களோட இஷ்டம். நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் கிரேவி 200 கிராம் பன்னீர் இது, இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சாஃப்டானதாக பார்த்து வாங்கிக்கோங்க பன்னீரை. பன்னீர் கிரேவிக்கு பன்னீர் ரெடி ஆகிட்டுக்கு. உங்கள் இஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேணால் அறிஞ்சிக்கோங்க. நம்ம போடுறது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை போட்டுட்டு 1-2 நிமிஷம் இருந்தால் போதும், மூடி வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷத்தில் பன்னீர் கிரேவி ரெடி. இது தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் கிரேவி ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் பட்டனை அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.